தமிழ்நாட்டில் சுமார் 45,000 கோயில்கள் இருக்கிறது. கோயிலிலே சிவன் கோயில், பெருமாள் கோயில், பிள்ளையார் கோயில், அம்மன் கோயில் என்று கோயில்களை வகைப்படுத்தலாம். பொதுவாக எல்லா கோயில்களிலுமே கொடிமரம், பலிபீடம் இரண்டுமே இருக்கிறது. அது இல்லாத கோயிலும் இருக்கிறது. திருப்பெருந்துறை என்ற ஒரு கோயில் புதுக்கோட்டை அருகில் அறந்தாங்கி போகும் வழியில் இருக்கிறது. அந்த கோயிலில் கொடிமரமும் கிடையாது, பலிபீடமும் கிடையாது, அந்த மூலவர் இருக்கின்ற இடத்தில் எதுவுமே கிடையாது, எந்த சிலைகளுமோ லிங்கமோ கிடையாது. பிற்காலத்தில் வைக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. ஆனால் மாணிக்க வாசகர் வாழ்ந்த காலத்தில், அதாவது 7-8 நூற்றாண்டு அந்த காலத்தில், அந்த கோவிலில் இது எல்லாமே கிடையாது. ஆனால் அந்த கோயில் சிற்ப வேலைப்பாடுகளோ அவ்வளவு பிரமாதமாக இருக்கும். அங்கே இருப்பவரே ஒரு குருக்கள் ஒருத்தர் இருக்கிறார், அவர்தான் வழிகாட்டி எல்லோருக்கும். அவருடைய வீடியோக்கள் எல்லாம் நானே பார்த்திருக்கிறேன். அது ஒரு புறம் இருக்கட்டும். எதற்காக இந்த கொடிமரம், பலிபீடம் கோவிலில் வைத்துள்ளார்கள்? கோவிலை கட்டியது அரசர்கள், சேர சோழ பாண்டிய பல்லவர்கள். எதற்காக அவர்கள் கொடிமரத்தை கட்டினார்கள், அதுவும் கோவிலில்? பலிபீடத்தையும் எதற்காக அவர்கள் வைத்தார்கள் என்றால், அரசர்கள் போருக்கு போகும்போது ஒரு கொடியை வைத்து கொண்டு போவார்கள். ஒரு அரசன் வெற்றி பெற்றான் என்றால் அந்த கொடியை கைப்பற்றி கொண்டு அவனுடைய அரண்மனையிலோ அல்லது பாசறையிலோ கொடுவை நட்டுவிடுவான், கொடியை. இப்படித்தான் கொடி வந்தது. பலிபீடம் எதற்கு? சற்று பின்னோக்கி வேதகாலத்திற்கு போனால், வேதகாலத்தில் அவர்கள் பலியிடும் பழக்கம் இருந்தது. ஆனால் கோயில்கள் ஒரு எதுவும் கட்டவில்லை. வேதகாலத்தில் அந்த வேத ரிஷிகள் கோயிலை எதுவும் கட்டவில்லை. ஆனால் அவர்கள் பலியிட்டார்கள், குதிரையை பலியிட்டார்கள், பல மிருகங்களையும் பலியிட்டார்கள். எதற்கு? ஏனென்றால் அப்படி பலி கொடுத்தால் அது அந்த இறைவனுக்கு விருப்பமான விஷயமாக இருக்கும் என்று அவர்கள் செய்தார்கள். அஸ்வமேத யாகம் செய்தார்கள், புத்திரகாமேஷ் யாகம் செய்தார்கள், இன்னும் பல யாகங்கள் இருக்கிறது. அக்னியை வைத்து இவர்கள் யாகம் செய்வார்கள். அக்னி இல்லை என்றால் இல்லை. இப்பொழுது பேரிடர் ஏதாவது நடந்துவிட்டால், நடக்கப் போகும் என்று தெரிந்தால், அந்த கப்பல் மரத்திலேயே அல்லது அருகாமையிலே இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு கொடியை நட்டு விடுவார்கள். இது 1ம் நிலை, 2ம் நிலை, 5ம் நிலை என்று அந்த தீவிரத்தின் பொறுத்து அந்த கொடியை நட்டு விடுவார்கள். அதை பார்ப்பவர்களுக்கு அங்கே ஏதோ ஒன்று ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்துவிடும். அதுவும் பேரிடர், மழையினாலோ அல்லது வெள்ளத்தினாலோ வரக்கூடிய பேரிடர் அவர்களுக்கு தெரிந்துவிடும். அதற்காக அந்த கொடியை ஏற்றுவார்கள். கோவிலில் எதற்காக? பலிபீடம் எதற்காக? கோவிலில் பலி கொடுப்பார்களா என்றால், அங்கே ஒரு கொடிமரத்தை பொதுவாகவே மரத்தில் கட்டுவார்கள், கொடிமரத்தை. அதன் பிறகு கொடியையும் நட்டு விடுவார்கள். இப்பொழுது எல்லாமே உலோகத்தினால் ஆனப்பட்ட கட்டியிருக்கிறார்கள். அதிலும் பல விதங்கள் இருக்கும். அந்த கொடியையும் மூன்று பிரிவாக இருக்கும் அல்லது 4 பிரிவாக இருக்கும்.
இவர்களுக்கெல்லாம் ஒரு ஆவண விதிகள் எதுவும் கிடையாது. ஆவணம் என்ற விதிகள் ஆன அந்த விதிகள் வந்து இல்லை. ஏதோ ஒன்று அவர்கள் கடைபிடித்தார்கள். பொதுவாக போர்க்காலத்தில் என்ன செய்வார்கள் அரசர்கள் என்றால், அந்த முதியவர்களை, கர்ப்பிணி பெண்களை, குழந்தைகளை, பசு போன்ற மிருகங்களை கொண்டு போய் கோயிலுக்குள்ளாரே வைத்து விடுவார்கள். ஏனென்றால் அங்கே 4 பிரகாரங்கள் இருக்கும், அல்லது 3 பிரகாரங்கள் இருக்கும். அங்கே ஒரு கிணறும் இருக்கும், அவர்களுக்கு அருகாமையில் குளமும் இருக்கும். எல்லா கோயிலுக்கும் அருகாமையிலே குளமும் இருக்கும். அங்கே போய் அவர்கள் நீராடலாம், துணிமணிகளை துவைத்து கொள்ளலாம். இந்த கிணற்றிலே இருக்கக்கூடிய தண்ணீரை அவர்கள் அதை சேந்தி அவர்கள் குடிக்கலாம். கழிவு விடுவதற்கு மற்ற எல்லா வேலைகளுக்கும் அதை பயன்படுத்துவார்கள். பலிபீடம் எதற்கு? இதெல்லாம் ஆகம விதி என்று சொல்லி ஏமாற்றுகிறார்கள். தேங்காயை உடைப்பார்கள். கொடிமரம் என்பது அதை தெரிவிப்பதற்கான கொடிதான் அது. பிற்காலத்தில் அதை கோயிலில் வைத்து இது போல சொல்லிவிட்டார்கள். மக்களில் மனதில் அது போல ஒரு எண்ணத்தை உண்டாக்கிவிட்டார்கள். சமீபத்தில் நான் சில அந்த கிறிஸ்துவ கோயில் போனால், சர்ச்சில் போகிறோமா மாதா கோயில் போனாலும் அங்கேயும் கொடிமரம் வைத்திருக்கிறார்கள். அவர்களும் பெரிய மிகப்பெரிய உயரத்தில் வைத்திருக்கிறார்கள். இது காப்பி படித்து தான் அவர்கள் வைக்கிறார்கள். அது எனக்கு நன்றாக தெரிகிறது. ஏனென்றால் அவங்களுடைய வழக்கில் இது போல இல்லை. அதிகமான கோயில்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு தமிழ்நாடு தான். அதைத்தான் இவர்கள் காப்பி அடித்து இவர்களும் கட்டுகிறார்கள். ஒருவர் ஒரு எதற்காக என்று அவர் காரணம் சொன்னார். ஏனென்றால் சோலார் வேவ்ஸ் என்று சொல்கிறோமே, சோலார் கதிர்கள், சூரிய கதிர்கள், மற்ற எத்தனையோ கதிர்கள் வருகிறது. அந்த கதிர்களை இவை உள்வாங்கி, அதாவது அப்சார்ப் பண்ணி, அதை அந்த மூலக விக்கிரகம் இருக்கிறது அல்லவா, அதே சென்றால் அதுக்கு பவர் கிடைத்துவிடும். கல்லுக்கு பவர் கிடைத்து விடுமாம். அதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். கல்லுக்கு கிரகத்தில், அதாவது சோலார் வேவ்ஸ் என்று ரேவ்ஸ் என்று சொல்கிறோமே, அதை இந்த கொடிமரம் எடுத்து வந்து அங்கே போய்விட்டால் இணைப்பு இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. அங்கே போயிட்டு அந்த மூலக விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய கற்சிலைக்கு போய்விடும் என்று இவர்கள் நம்புகிறார்கள். உண்மையிலேயே அப்படி இருக்கிறதா என்றால் இல்லை. ஏன் இல்லை என்று நான் சொல்கிறேன், உறுதியாக சொல்வேன் என்றால், கல் என்றாலே அங்கே ஒரு உலோகம், எந்த உலோகம், உலோகம் அல்ல, நான் மெட்டல் என்று சொல்கிறோமே கல், சிலிக்கன், சிலிக்கனால் ஆகப்பட்டது தான். எந்த கல்லாக இருந்தாலும் அது சிலிக்கன், சிலிக்கன் டை ஆக்சைடு இதுதான் இருக்கும். எந்த கல்லாக இருந்தாலும் அதிலே உங்களுக்கு பார்த்தால் அணுக்கள் இருக்கும், புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும், மீசான் இருக்கும். இது போல பல அந்த பொருள்கள் இருக்கும் அணுவில். அது எதையும் அந்த ஃபோட்டோலைட் என்று சொல்கிறோமே, சூரியனிலிருந்து வர கதிர்களை அது உள்வாங்கிக் கொள்ளும். அது எல்லா வீட்டிலுமே இருக்கிறது, உள்வாங்கிக் கொள்ளும். அதனால் ஏதாவது அந்த சிலைக்கு பவர் வந்து விடுமா என்றால் வரும், பவர் வரும். அதனால் என்ன லாபம், யாருக்கு என்ன அதனால் கிடைக்கும்? அது வெயிலிலே படுவதில்லையே. சில கோயில்களில் மட்டுமே அந்த உச்சி வெயிலில் சூரியன் பாயும்படி அது மேல் விழும்படி வைத்திருப்பார்கள். மற்றபடி எல்லா கோயிலிலும் கிடையாது. கருவறை எல்லாம் சிறிய கருவறை, மேலே துவாரமும் இருக்காது. அப்படி அதன் பொருள் என்ன? இவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை வைத்து கொண்டு இப்படித்தான் சொல்கிறார்கள். இது எல்லாமே வந்து ஆகம விதியும் அடங்காது, எந்த விதியிலுமே வராது. இதெல்லாம் கற்பனையாக அவர்களே சொல்லி இந்த
கோயில் பூசாரிகள் அதை சம்பந்தமானவர்கள் சொல்லி மடைமாற்றிவிட்டார்கள். அதனுடைய உண்மை என்னவென்று புரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு விஞ்ஞானம் தெரியாது. வேத காலத்தில் உள்ள ஏதாவது ஒரு மந்திரத்தை, ஒரு 4-5 மந்திரங்கள் அவருக்கு தெரியும். கல்யாணத்திற்கான மந்திரம் தெரியும், குழந்தை பிறந்துவிட்டால் அந்த புண்ணியாஸ்தானத்துக்கு அது தெரியும், இறந்துவிட்டால் அதற்கான மந்திரம் தெரியும். இது போல மந்திரம் குடமுழுக்கு செய்தால் அதுக்கு ஒரு மந்திரம் சொல்வார்கள். ஆனால் எத்தனை மந்திரங்கள் இருக்கிறது, அதன் பொருள் என்ன, அதனால் என்ன நன்மை என்று யாருக்கும் தெரியாது. யாரோ அவர்கள் மந்திரம் சொல்கிறார்கள், இவர்களை கேட்டுக்கொள்கிறார்கள். ஆகம விதி என்பது யார் செய்தது, யார் கொண்டு வந்தது, யார் செய்தார்கள்? அரசனுக்கு தெரியுமா ஆகம விதிகள் என்றால்? அவனுக்கு கோவில் கட்ட வேண்டும், சிற்பங்களை வைத்து அந்த சிலைகளை உருவாக்க வேண்டும். அதுதான் எத்தனையோ அந்த லிங்கத்திலே விரிசல் வராமல் இருப்பதற்காக அவர்கள் பல திரவியங்களை அவர்கள் போடுகிறார்கள். அதுதான் காரணம். வேறு எந்த காரணமும் அதில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. எனவே கொடிமரம் பலிபீடம், பலிபீடம் என்பது நான் சொல்வது போல வேத காலத்தில் கிராமத்தில் கிராம கோவில்களுக்கு அவர்கள் பலியிடுவார்கள். கோழியை பலியிடுவார்கள். அந்த கெடா என்று சொல்கிறோமே, சாமி கெடா என்று சொல்வார்கள், அதை பலியிடுவார்கள். எட்டு எல்லோருமே சாப்பிடுவார்கள். கோவில்களில் யார் பலியிடுகிறார்கள்? எலுமிச்சம்பழத்தை பலியிடுவார்கள், அதை வெட்டி போடுவார்கள். அது பலியாது, உயிர் பலி நடக்குமா? இதையெல்லாம் நண்பர்களே நீங்கள் என்றாலும் யோசிக்க வேண்டும். இது சரியா தவறா, நான் சொல்வது தவறாக சொல்கிறேனா என்பதை நீங்களே யோசித்து கொள்ளுங்கள். நீங்களெல்லாம் படித்தவர்கள், விஞ்ஞானம் தெரிந்தவர்கள், உங்களுக்கு பகுத்தறிவும் தெரியும், அறிவும் தெரியும், எல்லாம் தெரியும். இது சரியான பழக்கமா, மூட நம்பிக்கையா, இல்லது என்ன என்பது நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. காரணம் நான் சொல்லிவிட்டேன், கொடிமரமும் இந்த பலிபீடமும். வேற ஏதாவது காரணம் சொல்வார்கள் தெரிந்தவர்கள், வெவ்வேறு காரணத்தை அதுக்கு சப்போர்ட்டாக சொல்வார்கள். உண்மையான காரணம் நான் சொல்வதுதான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அவ்வளவே.